ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிஎன்பிசி வெற்றித்துறைகள் இந்த வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டை எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது இல்லை எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்க டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு வந்து ரினியூவல் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் உள்ளிட்ட டீடெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த கிளிக் உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து அப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டென் டென்த்து ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துலையும் வந்து பண்ணியிருப்பீங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த இது அந்த கார்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இது வந்து என்னுடைய கார்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பர் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே யூஸர் ஐடியா பயன்படுத்தணும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நெக்ஸ்ட்டு ரெனிவல் டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் வந்து ரெனியூவல் பண்ணுற சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து லாக்இன் பண்ணுவோம் நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் மந்த் இயர் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணும்போது இந்த ஸ்லாஷ் எதுவும் மறந்துடாதீங்க நீங்கள் ஸ்லாஷும் வந்து அந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக லாகின் ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுறோம் ஓகே இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இந்த இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரினியூவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ரினியூவல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து இப்போ வைங்களேன் அதாவது உங்களுடைய நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து முடியுது அப்படின்னா அந்த முடி முடியறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ரினியூவல் டேட் வந்து ப பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா வந்து லேப்ஸ் ஆயிரும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லேப்ஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ரினியூவலும் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படின்னா அந்த ரினியூவல் டேட் முடிஞ்சு ஒரு பதினெட்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போய் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க அதுவே அந்த பதினெட்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு வரும் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ரினியூவல் ஆப்ஷன் இருக்கும் ரெனியூவல் கிளிக் பண்ணும்போது கேண்டிடேட் வருது இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பாருங்க ரினியூவல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கு கேண்டிடேட் நேம் அப்புறம் ஸ்டேட்டஸ் கரண்ட் ரினியூவல் டேட் இதெல்லாமே வந்து கேட்டிருக்கு ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி ரினியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரினியூ ஆயிரும் என்னோடது வந்து ஆல்ரெடி ரினியூவல் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த பாப் அப் காட்டுது நான் ஓகே கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து அந்த ரினியூவல் ஆப்ஷன் வந்து பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் எல்லாமே வந்து நான் வந்து ஆல்ரெடி கொடுத்து வந்து பண்ணிட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சாரி ரினியூவல் பண்ணணும் ஸோ ரின்வல் பண்ணதுக்கப்புறம் ஹோமில் வாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரினிவல் டேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்டேட் ஆயிடும் நீ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எப்போது வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட்டு எல்லாமே வந்து வந்துடும் என்னோட பாருங்கள் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்த வீடியோ அடுத்த இது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம் அதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது அதாவது மாடிஃபை கான்டாக்டுன்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அடுத்து குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த் இது மாதிரி முடிச்சுக்கலாம் இதுவே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் அதாவது டிகிரி ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வந்து எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வரமாட்டேங்குது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்டு மற்ற டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்து இருக்குது ஸோ இங்கிலீஷ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ண முடியுறதில்ல அதனால தான் வந்து நான் வந்து ஹெச்எஸ்சி எஸ்எஸ்சியோட வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன் அது அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா டைப் ரேட்டிங் இந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் எங்கே முடிச்சிங்க எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து ரினியூவல் டேட் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது உங்களுக்கு உங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கிற ரினியூவல் டேட் தாண்டி ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புது ஐடி தான் வந்து கிரியேட் பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ரினிவல் பண்ண முடியாது இதுவே வந்து ரினியூவல் டேட் முடிஞ்சு பதினெட்டு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ